ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஓடிஐ நடக்க போகுது. டெஸ்ட் மேட்சஸ் இப்போ தான் நடந்தது. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மோதினாங்க. இங்கிலாண்டில் கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சதுலேருந்து இன்டர்நேஷ்னல் கவுண்டி மேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இப்போ இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து மோதக்கூடிய மூணு ஒருநாள் போட்டிகள் நடக்க போகுது. அதில் இன்றைக்கி முதல் ஒரு நாள் போட்டி, அதாவது ஜூலை 30. இந்த போட்டிக்கான நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய நேரப்படி மாலை 6:30. உங்களுக்கான அணிகளை நீங்கள் 6 மணிலேருந்து தேர்வு செய்யலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம கிரிக்கெட் பார்க்க போகிறோம், அதுவும் ஒரு நாள் போட்டி. அதுவும் இங்கிலாண்டில் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இப்போ தான் முதல் முறையாக ஒரு நாள் போட்டி நடக்க போகுது. உலக சாம்பியனான இங்கிலாந்து சின்ன அணியான அயர்லாண்டை எப்படி மோத போகிறாங்க, இல்லை அப்படின்னா அயர்லாந்து இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் டீமில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போட்டிகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பவுல் சவுத்தாம்ப்டன்லேருந்து நடக்க போகுது. எல்லா போட்டிகளுமே பகலிரவு போட்டியாக இருக்குது, அதாவது அவங்க நேரப்படி 2 மணிக்கு ஆரம்பமாகும். ரொம்பவே சூப்பரான ஒரு கிரவுண்டு, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் இதுவரைக்கும் 28 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பிடிச்சவங்க 14 முறையும் சேஸ் பண்ணவங்க 12 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா வெறும் 248 தான் இருக்குது. சேஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஓரளவு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் அடிக்க முடியும். பட் பயலேட்டரல் சீரீஸ் அப்படிங்கிறதுனால ஸ்கோர்ஸ் நிறைய போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கிலாந்து இந்த மாதிரி அவங்களோட ஹோம் சீரீஸ் விளாண்டு தான் உலகக்கோப்பையை ஜெயித்தாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2015 எலிமினேஷனுக்கு அப்புறமா அவங்க சூப்பரான ஒரு டீமை பில்ட் பண்ணாங்க. அவங்க ஹிட்டிங் எபிலிட்டி மட்டும்தான் அவங்க டீம்லேயே இருந்தது, அதை வச்சு தான் அவங்க வின்னும் பண்ணாங்க. ஹையஸ்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டில் 373 இங்கிலாந்து தான் அடிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. ஹையஸ்ட் டோட்டல் சேஸ்ட் யார் அப்படின்னா 306 நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு எதிராக வின் பண்ணியிருக்கிறாங்க. லோவஸ்ட் டோட்டல் டிஃபெண்ட் யார் அப்படின்னா இந்தியா 224-8. இந்த மேட்சை நம்மளால் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லாக இருந்தது. கடைசி ஷமி ஹேட்ரிக்லாம் எடுத்தார், அந்த போட்டி தான் இது. ஸோ அதனால் அயர்லாந்து அப்படிங்கிறதுனால மேபி ஹை ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இங்கிலாந்து ஒரு வேளை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா. இதுக்கு முன்னாடி இதே கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ப்ராக்டிஸ் மேட்சஸ் விளாண்டாங்க. அதாவது டீம் மொயின் அலி ஒரு டீமாகவும் மோர்கன் ஒரு டீமாகவும் மோதினாங்க. அதில் போட்டிகள் எல்லாமே ஒரு போட்டி மட்டும்தான் பகல் போட்டியாக நடந்தது, மற்ற போட்டிகள் எல்லாமே பகல் இரவு போட்டியாக நடந்தது. அதில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா 325 அடிச்சிருக்கிறாங்க வெறும் 40 ஓவர்லேயே. அதை சேஸ் பண்ண டீம் 225 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா 307 ரன், அதை ரொம்பவே சூப்பராக சேஸ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே அயர்லாந்தை சேர்ந்த டீம். அதுக்கப்புறமா 108 ஆல் அவுட் ஆகிட்டாங்க, அதை வின் பண்ணிட்டாங்க. தென் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து லயன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது. அதில் அயர்லாண்டு 296 அடித்தாங்க, நல்ல ஸ்கோர் தான் 50 ஓவரில். ஆனால் இங்கிலாந்து லயன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 34 ஓவரில் அதை சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா நெட்ஒர்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அயர்லாண்டோட டீம்ஸை பார்த்திங்க அப்படின்னா பால்பிரின் தான் அவங்க அணியோட கேப்டன். 66 போட்டிகளில் கிட்டத்தட்ட 2000 ரன், 145 ரன் அடிச்சு 145 ஹையஸ்ட் ஸ்கோர், 500+9.50. ஸோ இவர் கண்டிப்பாக உங்கள் அணிக்குள்ளே நீங்கள் எடுக்கலாம், பிகாஸ் அவர் ஒரு கேப்டன் வேறு. கொஞ்ச நாளாக இவர் தான் கேப்டன் பண்ணிகிட்ருக்காரு. தென் போர்ட்டர்ஃபீல்டு 138, 4000 ரன் அடிச்சிருக்கிறாரு, 139 ஹையஸ்ட் ஸ்கோர், 11 100 போட்டிருக்காரு. இவர் தான் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதில் தென் பால் ஸ்டெர்லிங் 116 போட்டிகள், அதுவும் அதே மாதிரி தான் 4100 ரன். ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 177 அடிச்சிருக்காரு, 800. ஸோ விக்கெட்ஸ் வேறு 43 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர்லேருந்து கண்டிப்பாக உங்கள் அணியில் 2 பிளேயராக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க 3 பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸோ இவங்க நீங்கள் எடுக்கலாம். டெலன் லீ அவரிங்க புதுசு தான், 2 போட்டிகள் தான் விளையாடி இருக்காரு, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. தென் கெவின் ஓப்ரைன், இவரை பற்றி நமக்கு தெரியும், இங்கிலாண்டு அயர்லாந்து 2011 வேர்ல்டு கப்பில் பீட் பண்ணுறதுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணம். இவர் வச்ச ரெக்கார்டு இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 51 பாலில் செஞ்சுரி அடித்தார், 144 போட்டிகள், 3500 ரன், 142 ஹையஸ்ட் ஸ்கோர், 2 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ விக்கெட்ஸும் 113 எடுத்துக்காரு. ஸோ நல்ல டீசெண்டான ஆல்ரவுண்டர். பட் கரண்ட்டாக இவர் அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை, உங்களுக்கு பாசிபிள் இருந்ததுன்னா அவரை நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் சிமி சிங், 18 போட்டிகள், 242 ரன், 18 விக்கெட், ஓரளவு டீசெண்டான ஆல்ரவுண்டர், ஆவரேஜாக பண்ணிகிட்டு இருக்காரு. தென் லோர்கன் டக்கர் விக்கெட் கீப்பர், ஆண்டி மெக்பிரைன் அவரும் ஒரு டீசெண்ட். அப்புறம் ஜோஷுவா லிட்டில் யங் ஃபாஸ்ட் போலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போட்டுட்ருக்காரு. தென் ரேங்கின், 75 போட்டிகள், 107 விக்கெட், இவர் தான் அயர்லாண்டோட லீடிங் பவுலிங். ஸோ இவர் தான் இவர் நீங்கள் எடுக்கலாம். மெக்கார்த்தி 30 போட்டிகள், 55 விக்கெட், கிரேக் யங். அதுபோக 2 புது பிளேயரை கூட்டு வந்திருக்காங்க, டெக்டர் அண்ட் கேம்பர் அப்படின்னு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர் வரைக்கும் இந்த டீம் வந்து நீங்கள் உங்கள் ட்ரீம் லெவன் டீமில் எடுத்துக்கலாம்.
பட் இருந்தாலும் இங்கிலாந்துங்கிறதுனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கிலாண்டோட ஸ்டாட்ஸ் பெரிய லெவலில் உங்களை ஆச்சரியப்படுத்தாத நினைக்கிறேன். ஜெசன் ராய் 86 போட்டியில் 3000 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் 180. அவரும் பாஸ்டோவும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஷைன் ஆகுங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இயான் மோர்கன் 13 செஞ்சுரி, 148 ஹையஸ்ட் ஸ்கோர், 7000 ரன். ஜேம்ஸ் வின்ஸ் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் கன்சிஸ்டண்ட்டாக உள்ளே போயிட்டுருக்காரு. மொயின் அலி கிட்டத்தட்ட 1700 ரன், 85 விக்கெட். டெல்லி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பட் இருந்தாலும் அந்த டெஸ்ட் போட்டிகள் அவருக்கு சரியான ஒரு ஹோப் இல்லாதனால அவர் ஒரு லோ லெவல் கான்ஃபிடன்ஸில் இருக்கார். தென் டாம் கரன் எக்ஸலண்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிப்பாக ஒரு டீமுக்குள்ளே உள்ளே வந்தார் அப்படின்னா எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். பிக் பேஷ் எல்லாம் சும்மா போட்டு கலக்குனார் இவர். தென் லியாம் டாக்ஸன் சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ இவர் அப்புறம் டேவிட் வில்லி நமக்கு தெரியும், சிஎஸ்கேல இருந்தார். ஸோ 28 போட்டிகள், 52 விக்கெட். தென் ஆடில் ரஷீத் சூப்பரான ஒரு பிளேயர், 146 விக்கெட், அவரோட 100th போட்டி விளையாட போகிறார். தென் சாம் பில்லிங்ஸ், டாம் பேட்டன் இவங்கெல்லாம் இது வரைக்கும் பெரிய லெவலில் ஷைன் ஆகலை, ஆனால் கிளப் கிரிக்கெட்லேயும் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லேயும் இவங்கெல்லாம் சூப்பரான பிளேயர். டாம் பேட்டன் அதிரடியான ஒரு பிளேயர். அதுபோக ஷஹித் முகமது இருக்கிறார், ரீசி டாப்லி அப்படிங்கிற பிளேயர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா டீமுக்குள்ளே வந்திருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்ட்ரோக்ஸ், ஜோ ரூட் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அவங்களாம் டெஸ்ட் சீரீஸ் விளையாடிட்டு இருக்கிறதுனால ஓடிஏ சீரீஸ் கிட்டத்தட்ட நியூ டீம் தான், 1-2 பிளேயர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 11 மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 1-2 பிளேயர்ஸ் தான் அதில் விளாண்டவங்களும் இதுக்குள்ளே வந்திருக்காங்க, மற்றபடி எல்லாருமே புதுசு தான். ஸோ புதுசு அப்படின்னா கூட வேறு டீம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு அப்ரோச் தான், ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட வர டெஸ்ட் விளாட போகிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜெசன் ராய் கம்ப்ளீட்டாகவே 0 தான் அடிச்சிருக்காரு. இயான் மார்கன் ஒரு போட்டியில் 33, ஒரு போட்டியில் 22 ரன் அடித்தார். வின்ஸ் 0-66 அடிச்சிருக்காரு. மொயின் அலி நல்லா ஃபார்மில் இருக்கார், நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு போட்டியில் 85 ரன் அடிச்சிருக்கிறாரு, 3 விக்கெட் வேறு எடுத்திருக்கிறாரு. டாம் கரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. லியாம் டாக்ஸன் ஓரளவு டீசனாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 5-6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பட் இவர் அணிக்குள்ளே இருக்கிறாரா, இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இவர் டேவிட் வில்லி ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பேஸ்ட்ரோ ஒரு போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு ப்ராக்டிஸ் போட்டியில். டாம் பேட்டன் ஒரு போட்டியில் 50, சாம் பில்லிங்ஸ் ஒரு போட்டியில் 50. ஸோ என்ன தான் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தால் கூட ஒரு கரண்ட் ஃபார்ம், அதுவும் இதே சவுத் ஆப்பிரிக்கன் கிரௌண்டுங்கிறதுனால நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்ட்ரூ லஷித் மொத்தமாக 5 விக்கெட், டாப்லி 3 விக்கெட். அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பால்பிரின்னு ஒரு போட்டியில் 60 அடிச்சிருக்கிறாரு, போர்ட்டர்ஃபீல்டு 32, ஸ்டெர்லிங் ஒரு போட்டியில் 53, டெலன்லி அப்படிங்கிற பிளேயர் 48, கெவின் ஓப்ரேன் ஒரு போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு, சிமி சிங் ஒரு போட்டியில் 71 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஓரளவு டீசன் இன்னொரு பிளேயர் தான் ஹாரி டெக்டர்ங்கிற, ரெண்டு போட்டிகளுமே 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவரை கண்டிப்பாக நீங்கள் அணிக்குள்ளே எடுக்கலாம், ஒரு நல்லா ஃபார்மில் இருக்கார். கேம்பர் அப்படிங்கிறவர் 34 ரன் ப்ளஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறார், பட் இவர் விளையாடுறாருங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராபபிள் பிளேயிங் 11 இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ, ஜெசன் ராய், வின்ஸ், இயான் மோர்கன், டாம் பேட்டன், சாம் பில்லிங்ஸ், மொயின் அலி, டாம் கரன், டேவிட் வில்லி, ஆடில் ரஷீத், ஷஹித் முகமது. மேபி இவங்க பெஞ்சில் இருக்கலாம். ஸோ இதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டீமை மாற்றணும். பால்பெரின், பால் ஸ்டெர்லிங், டிலன்லி, வில்லியம் போட்டர்ஃபீல்ட், ஹாரி டக்டர், கெவின் ஓப்ரேன், லோரன் டக்டர், மெக்கார்த்தி, பார்பென், லிட்டில் அண்ட் ரான்கின். வெளியே பார்த்திங்க அப்படின்னா கேம்பர், சிமி சிங், கிரேக் யங். சிமி சிங் மேபி உள்ளே விளாடலாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு, பட் இருந்தாலும் கன்ஃபார்மாக தெரியல. இப்போ நம்ம டீம் செலெக்ஷனுக்கு போகலாம். ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இங்கிலாண்டோட டோட்டல் ஸ்குவாடு உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட ஸ்குவாட், இதிலிருந்து தான் பிளேயர்ஸை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேஸ்ட்ரோ சூஸ் பண்ணலாம், விக்கெட் கீப்பர் அதுதான் அவர் தான் உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். பட் அவரோட கிரெடிட் 10.5. ஸோ மேபி நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் போகிறதா இருந்தால் அவர் மாற்றி எடுக்கலாம். பேஸ்ட்ரோ பிக் பண்ணுறதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இவர் பவுலிங் ஆப்ஷன் இல்லாமல் போகும். சப்போஸ் இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சி உங்களுக்கு ரன்ஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னா இவரிலிருந்து உங்கள் பாயிண்ட்டே வராது. ஸோ பட் ஆனால் இவர் அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரிஸ்கியான ஆப்ஷன் தான், இவர் நீங்கள் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக கூட போடலாம். சப்போஸ் உங்களுக்கு கிராண்ட் லீக்காக இருந்தால் நீங்கள் சாம் பில்லிங்ஸ் எடுக்கலாம். பட் இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெசன் ராய் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இயான் மார்கன் பிக் பண்ணலாம், கெவின் ஓப்ரேன் பிக் பண்ணலாம், ஸ்டெர்லிங் அண்ட் போர்ட்டர்ஃபீல்ட் இவங்கலேருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம், தென் பால்பிரேன் பிக் பண்ணிக்கலாம். ஸோ த ஹாரி டக்கர், ஸோ கண்டிப்பாக ஒரு 4-5 பேட்ஸ்மென்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை, ரெண்டு ஆல்ரவுண்டர் தான் பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி நல்லா ஃபார்மில் இருக்கார், தென் டாம் கரன் இல்லை சிமி சிங் இவங்கலேருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணலாம். சில பிளேயர்ஸ் இல்லாத பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்கிறாங்க, லியாம் லிவிங் ஸ்டோன் இவரெலாம் ஆக்சுவலாக எப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் விளையாண்டார். ஸோ அதனால் உள்ளே இருக்கிறாரு. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீத் சூஸ் பண்ணலாம், தென் இங்கிலாண்டோட லீடிங் விக்கெட் டேக்கர் ரான்கின், அயர்லாந்தோட லீடிங் விக்கெட் டேக்கர் அவரை பிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மெக்பிரைன், யங் இல்லை ஜோஷுவா லிட்டில், லெஃப்ட் ஆர்ம் பேசர் இவரெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் 3 பவுலர் தான் சூஸ் பண்ண முடியும்.
இருக்குது. அவ்வளோதான் பவுலர்ஸ் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு பெரிய பவுலர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ரெண்டு அணிகளை பார்க்கலாம். நம்மளோட முதல் அணி பேஸ்ட்ரோ, மார்கன், பேண்டன், கெவின் ஓப்ரன், ஸ்டெர்லிங், போட்டர்ஃபீல்ட், டெக்டர். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பவர் பேக்ட் மாதிரி போட்டிருக்கோம். மோயின்வழி, ஆடல் ரஷீத், டேவிட் வில்லி, ரேங்கின். ஸோ சில டைம் பார்த்திங்க அப்படின்னா 8.5 கிடைப்பார் எடிங்க எடுத்து தான் ஆகணும், பிகாஸ் சில பேரோட கிடைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டனாக பேஸ்ட்ரோ, இது ஒரு கேம்பிளிங் தான். ஸோ இவரை போடுறதுனால ப்ராப்ளம் வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. வைஸ் கேப்டனாக மொயின் அலி, ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். ஆடல் ரஷீத் கூட நல்ல ஆப்ஷன் தான் வைஸ் கேப்டனுக்கு, பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. டாம் பேட்டன் உங்களுக்கு லோ பேட்டிங் டவுன் ஆடுவார். இதில் என்ன அப்படின்னா, ஒருவேளை அயர்லாண்டோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்காது. ஸோ அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யாராவது ஒரு அயர்லாண்டு பிளேயருக்கு பதிலாக நீங்கள் இங்கிலாந்து பிளேயர் இன்னொருத்தர் எடுத்துக்கலாம், ஜேம்ஸ் வின்ஸ் அந்த மாதிரி. இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இன்னொரு அணியை பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங், சியான் மார்கன், ஜெசன் ராய், ஸ்டெர்லிங், பால்பிரைன், மொயின் அலி, டாம் கரன், சிமி சிங். சப்போஸ் இவர் விளையாடல அப்படின்னா இவருக்கு பதிலாக பிளேயரை மாற்றிக்கோங்க, இன்னொரு பேட்ஸ்மேன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆடல் ரஷீத், டேவிட் வில்லி, ஜோஷுவா லிட்டில். இதை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணலாம், பிகாஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சாம் ஜெசன் ராய் ஓப்பனிங்கில் இருக்கார், மிடில் ஆர்டர் இயான் மார்கன் அண்ட் சாம் பில்லிங்ஸ். ஸோ ஆல்ரெடி பால்பின் வேறு இருக்கார். ஸோ வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேபி மொயின் அலி இல்லை டாம் கரன் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு மினி கிராண்ட் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணலாம். சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.